வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 12 மணி நேரம் நீர்வெட்டு. விக்னேஸ்வரன் ஒரு கள்ளதோணி 13 தொடர்பிலே பௌத்த பிக்குகள் பகிரங்க மிரட்டல். கட்டுநாயக விமான நிலையத்தை மாற்றியமைக்க உள்ள ஜப்பான். அரசாங்கத்திற்கு எதிர்த்து நாளை மறுதினம் கொழும்பில் போராட்டம், ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு. பிறந்து 7 நாட்களேயான சிசுவை கொடூரமாக கொலை செய்த இளம் தாய். வாக்குரிமையை மீறினால் சட்ட நடவடிக்கை, அரசாங்கத்திற்கு எதிரணி எச்சரிக்கை. ஜாலில் தவறான முடிவினால் ஒருவர் உயிரிழப்பு. உரிய நேரத்தில் தேர்தல் நடக்க வேண்டும் என ரிசார்ட் எம்பி கோரிக்கை. பொதுஜன பெரமுனவின் முக்கிய தீர்மானம், பலரை கட்சியிலிருந்து நீக்க நடவடிக்கை. திருகோணமலையில் அமெரிக்க ராணுவ தளம் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். கொழும்பு நோக்கி சென்ற 2 பிள்ளைகளின் தாய்க்கு நேர்ந்த துயரம். ஜாலில் இன்று இடம்பெற கோர விபத்து, முதியவருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. 3 மாணவர்களில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. வெளிநாடு சென்ற கோட்டாபாய தொடர்பிலே வெளியான தகவல். இனி தொடர்பான விவாத செய்திகளோடு. வத்தளை உட்பட பல பிரதேசங்களுக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை 12 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைபடும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி வத்தளை, ஹெந்தல, அஸ்விக், டவுன், வெலிகட, முல்லை, ஹெரவபிட்டிய, மாவல, நாயகந்த, ஹலாதுவல மற்றும் மர்தானை வீதி ஆகிய பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைபட உள்ளது. மேலும் ஹினுபிட்டிய, வெடிகந்த, வெபதுலவ, பிரெஞ்சுவத, கிரிபத் கொட, புதிய வீதி, பிவிலித்துடுவ வீதி மற்றும் தலுபீட்டிய வீதியிலிருந்து அக்பர் டவுன் பாலம் வரை நீர் விநியோகம் தடைபட உள்ளது. களனி, பிரிச்சுவத்த வீதி மற்றும் சரசவி மாவட்டத்தின் அவசர திருத்த பணி நடைபெறுவதனால் அந்த பகுதிக்கான நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என பௌத்த பிக்குகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அத்துடன் இதனை செய்வதற்கு முற்படும் ஜனாதிபதி மற்றும் அரசியல்வாதிகளின் அரசியல் முகவரியும் அளிக்கப்படும் எனவும் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் ஒன்றின் போது உலுப்பனே சுமங்கல தேரர் மற்றும் அக்னிமென தயாரத்ன தேரர் ஆகியோர் இதனை கூறியுள்ளார்கள். அக்னிமென தயாரத்ன தேரர் ஹெல உரிமையின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுபவர். தற்போது சிங்கள ரளவாய அமைப்பை வழிநடத்துகின்றார்கள். அதேவேளை உலுப்பெனே சுரந்தர தேரர் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள போராட்டத்திற்கு முன்னின்று செயற்பட்டவர் ஆவார். அது மட்டுமல்லாமல் 13வது எதிராக மகாநாயக சங்கத்தினர் கொழும்பில் நடாத்திய போராட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு முன்னின்று செயற்படுபவர்கள். விக்னேஸ்வரன் ஒரு கள்ளதோணி, அவருக்கு என ஒரு இனமில்லை. வடக்கு மக்களுக்காக கரைக்கிறார்கள், ஆனால் கொழும்பு 7 வாழ்கிறார். இவரின் பிள்ளைகள் சிங்களவர்களையே மனமுடித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அவர் படித்தது ராயல் கல்லூரி, கதைப்பது ஆங்கிலம், இப்படியானவர்கள்தான் கள்ளத்தோணி என குறிப்பிட்டுள்ளார். விக்னேஸ்வரன் சில்லறைத்தனமான ஒரு மனிதன் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஒட்டி ஆட்சி அரசியல் அமைப்பின் சத்தியாபிரமணம் செய்துவிட்டு சமஸ்டி பற்றி கதைகிறார்கள். அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறித்த தேரர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இலங்கையில் கடல் மற்றும் விமான சேவைகள் துறையின் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. கட்டுநாயக விமான நிலையத்தின் 2வது முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஜப்பான் நிதியுதவி வழங்கவும் இணக்கம் தெரிவித்துள்ளது. துறைமுக நடவடிக்கைகளுக்கு தேவையான ரேடர் கருவிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகளும் ஜப்பானில் இருந்து கிடைக்கப்பெற உள்ளன. துறைமுக செயற்பாடுகளின் வினைத்திறனை அதிகரிக்க இது உதவும் எனவும் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஜப்பான் தூதர் மிசிகோசி ஹிரிடேக்கும் அமைச்சருக்கும் இடையிலே கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற சிநேகித தூதர் சந்திப்பில் இதுதொடர்பிலே கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கொழும்பில் அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நாளை மறுதினம் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதில் அனைத்து தரப்பினரையும் பங்கேற்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தினை அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலை ஒத்திவைக்கும் ஜானை, காகம், மொட்டு மற்றும் திசைகாட்டியின் கூட்டு உபாயங்களை ஜனநாயக ரீதியில் தோற்கடிப்போம். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடக்க
நடவடிக்கைகளின் முயற்சிகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஏன் ஈடுபடுவதாக இல்லை? பின்வாங்க காரணம் யாது? தேர்தலை பிற்போட்டால் சர்வதேச ஆதரவு கிடைக்காது போகும், நாடு மேலும் மேம்பாலத்திலே விழுந்துவிடும் எனவும் அவர் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். களுத்துறை பயக்கல பிரதேசத்தில் 7 நாட்களேயான சிசுவை 3 தடவைகள் தரையிலே அடித்துக் கொன்ற தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். 28 வயதுடைய சந்தேக நபரான தாய் தொடர்பில் கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். கடந்த 9ஆம் தேதி நாகொட போதனா வைத்தியசாலையில் பிறந்த 2 குழந்தைகளின் இளைய மகளையே இவ்வாறு தாய் அடித்து கொலை செய்துள்ளார். பயாகல பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய பெண் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவதற்காக பெற்றோர் இருவரும் கடந்த 15ஆம் தேதி ஜோதிடர் ஒருவரை சந்தித்து வீடு திரும்பிய நிலையில் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அன்றைய தினம் பிற்பகல் சிசு படுக்கையிலிருந்து விழுந்து விட்டதாக களத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. எனினும் சிசு உயிரிழந்த நிலையிலேயே காணப்பட்டதுடன் பிரேத பரிசோதனையில் சிசு படுகொலை செய்யப்பட்டமை தெரிய வந்ததை அடுத்து சிசுவின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாய் 3 தடவைகள் சிசுவின் மூக்கை அழுத்தியதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போது அவர்களுக்கு முதன்முறையாக குழந்தைகள் பிறந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சந்தேக நபரின் தாயார் களத்துறை இதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் கூறப்படுகின்றன. தேர்தல் என்பது மக்களின் அடிப்படை உரிமையாகும், அதனை திட்டமிட்டு காலம் தாழ்த்துவது சட்டவிரோத செயற்பாடாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். எனவே மக்களின் வாக்குரிமையை மீறும் வகையிலே அரசாங்கம் செயற்படுமாயின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சட்டம் மற்றும் அரசியல் அமைப்புக்கு அமைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாறாக அரசாங்கம் சட்டவிரோதமாக செயற்படுமானால் அது தொடர்பில் நடவடிக்கை நாம் எடுப்போம். அரசாங்கத்திற்கு சட்டவிரோதமாக செயற்பட முடியாதல்லவா? தேர்தல் என்பது மக்களின் அடிப்படை உரிமையாகும், அவற்றுக்கமைய அதனை திட்டமிட்டு காலம் தாழ்த்துவது சட்டவிரோத செயற்பாடாகும். அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்தினுடையது. அதற்கமைய நீதிமன்றம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்கும் என நம்புகின்றோம். பொருளாதாரத்தை சீரழித்ததன் பின்னர் துரித தீர்வை காண முடியாது. ஓரிரு வருடங்களுக்கு நெருக்கடிகள், அதற்கமைய நீதிமன்றங்கள் என பல்வேறுபட்ட செயற்பாடுகளின் மூலம் நாம் தீர்வு காண முடியாது. நாட்டில் தற்போது ரூபாயும் இல்லை, டாலரும் இல்லை. இன்னும் நாடு காலங்களுக்கு எந்தவித பேதமும் இன்றி அனைவரும் இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இலங்கை ஒரு பௌத்த நாடாகும். எனவே புத்த சாசனத்தை பாதுகாப்பவர்களே மக்கள் தேர்வு செய்பவர்கள். கடந்த காலங்களில் சுமார் 50 பௌத்த தேரர்களை கொலை செய்த ஜேவிபிக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கப் போவதில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜாலில் நீதிபதி ஒருவரின் பாதுகாவலர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தாவச்சேரி கல்வயலில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் பாதுகாவலராக பணியாற்றும் மேற்படி நபர் விடுமுறையில் வீட்டுக்கு சென்றிருந்த போலே தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். உரிய நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டியது அரசின் பொறுப்பாகும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பிலே அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரச தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தனித்தனியாக பிரிந்து செயற்படுவது போன்ற எண்ணம் தோன்றுகிறது. மக்களின் வாக்குரிமையை அறிந்து ஜனநாயக தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பாகும். எனவே அரச தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இணைந்து எதிர்வரும் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அரசு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வேண்டுகோள் விடுக்கின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏனைய அரசியல் கட்சிகள் அல்லது கூட்டணிகளின் கீழ் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்களை கட்சியில் இருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கடிதங்களை வழங்கும் நடவடிக்கையில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு கட்சியிலிருந்து நீக்கப்படுவர்களுக்கு பதிலாக வேறு உறுப்பினர்களை நியமிக்க தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே எதிர்வரும் வாரம் பெரும் அரசியல் சர்ச்சைகளை ஏற்படுத்தும் எனவும் அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
திருகோணமலையில் அமெரிக்க ராணுவ தளம் குறித்த பேச்சுவார்த்தைக்காகத்தான் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அமெரிக்க பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை துணை உதவியாளரான டிபி டிஆயா பி ரோயல் நிராகரித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அமெரிக்க அதிகாரி பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரான பிரமித்த பண்டார தென்னகோனை சந்தித்துள்ளார். திருகோணமலை தளம் குறித்து எதனையும் தெரிவிக்க விரும்பவில்லை என்ற கருத்துடனேயே அமெரிக்க அதிகாரி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தார் என ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் தளம் ஒன்றை அமைப்பதற்கும் அமெரிக்காவும் இந்தியாவும் திட்டமிடுகின்றன என ஊகங்களும் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவு, இந்தோ பசிபிக் பாதுகாப்பு உறவு பிராந்தியத்தின் நிஸ்திரத்தன்மையையும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் விளைவுகள் குறித்தும் ஆராய்ந்ததாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா 150 பாதுகாப்பு படையினருக்கு பயிற்சிகளை வழங்குவதுடன் சமீபத்தில் இலங்கை கடற்படையினருக்கும் 2 கப்பல்களை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பு நோக்கி சென்ற பெண் ஒருவர் பாதுகாப்பு முறையிலே புகையிருந்த பாதையை கடந்து சென்ற போது மோதி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தானது இன்று காலை 6 மணியளவில் வாதுபா புகையிரத நிலையத்தில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். குறித்த பெண் தன்னுடைய கடமைக்காக கொழும்பு நோக்கி செல்லும் புகையிரதத்தில் ஏறுவதற்காகவே புகையிரத நிலையம் சென்றுள்ளார். புகையிரத பாதையை கடப்பதற்காக கட்டப்பட்டுள்ள பாதுகாப்பு புகையிரத பாலத்தை கடக்காமல் புகையிரத பாதை ஊடாக கடக்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மகா வஸ்கடுவ பிரதேசத்தில் வசிக்கும் 36 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் வஸ்துவ போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஜாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் இடம்பெற்ற விபத்திலே முதியவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தானது இன்று காலை 11:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் மோதியே முதியவர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் பகுதியளவிலே சேதமடைந்ததாகவும் குறித்த முதியவர் ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலதிக விசாரணைகளை ஜாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மாத்தறை வெள்ளக்கடமவ கடற்படையில் இடம்பெற்ற நீராட சென்ற மாணவர்கள் மூவரில் அதில் ஒரு மாணவருடைய சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. 17 வயதுடைய மாணவனின் சடலம் தான் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாகும். ஏனைய இருவரின் சடலங்கள் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. நேற்று மாலை மாத்தறை வெள்ளக்கடம கடற்பரப்பில் குளிக்க சென்று கொண்டிருந்த போது 3 மாணவர்கள் காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டை விட்டு வெளியேறி சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது மியான்மரில் 10 நாட்கள் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிற்கு பயணம் செய்திருந்தார். அங்கிருந்து அவர் சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறெனினும் கோட்டாபய ராஜபக்ஷ மியான்மருக்கு சென்று அங்கு மத வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய மற்றும் அவருடைய பாரியார் அயோமா ஆகியோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சரக்கு போக்குவரத்து செய்யும் பகுதியின் ஊடாக மலேசியாவிற்கு புறப்பட்டு சென்றார் என ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. முக்கிய பிரபுக்கள் பயணம் செய்யும் பகுதியை பயன்படுத்தாது கோட்டாபய சரக்கு போக்குவரத்து செய்யும் பகுதியின் ஊடாக பயணம் செய்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.